ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு போட்டு ஒரு அப்பளக்கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50-75 கிராம் வரைக்கும் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்பளக்கூட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாம்பார் சாதத்தோடு நல்ல ஒரு வத்த குழம்போட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஊட்டி உருளைக்கிழங்கு இப்போ சீசனுங்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அப்பளக்கூட்டுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டையும் தனித்தனியாக நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். இதுக்கு குக்கரில் வந்து கடலைப்பருப்பை 1 விசில் கொடுத்து நான் வேக வைக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம். இதில் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தொளி உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கிட்டுருக்குது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் பொடி வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வேக வச்ச கடலைப்பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த கடலைப்பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் 2 உடச்சி விட்டுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு. அப்போ தான் வந்து ஒரு கூட்டும் குழம்புமா இந்த கிரேவி மாதிரி இந்த கூட்டு வந்து நல்லா டேஸ்டியாக உங்களுக்கு குழம்போடு சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து நான் 2-3 அப்பளம் வந்து நான் பொரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு அப்பளம் 3 அப்பளம் நம்ம பொரித்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்ச 1/2 உள்ள தேங்காயை நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்பளத்தை பார்த்திங்கன்னா 1/2 நம்ம லைட்டாக நொறுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து அந்த அப்பளமும் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் 1-5 நிமிஷம் நம்ம கொதித்தாலே போதும், நமக்கு வந்து அப்பளக்கூட்டு தயாராகிரும். லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப ஜென்டிலாக அப்பளம் உடையாத மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனிமே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம இறக்கிற வேண்டியதான். சூப்பரான அப்பளக்கூட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். அப்பளக்கூட்டு ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இது வந்து நல்ல வத்த குழம்போட சாம்பார் சாதத்தோடு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.